ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வாதி ஜெய் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு உங்ககிட்ட என்ன வீடியோ ஷேர் பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு கோல் சேவிங் டிப்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்றேன். பணத்தையும் எப்படி சேமிக்கிறது அப்படின்றத சொல்றேன். நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள், நான் என்னென்ன பண்ணுவேன் அப்படின்றத இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். இந்த 2024 நம்ம இப்படி எல்லாம் சேமிக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். மாசம் மாசம் வேலைக்கே போகாம நம்ம வீட்டுல இருந்து ஒரு 5,000 to 6,000 எப்படி சேமிக்கலாம், அந்த சேமிக்கிற பணத்தை எப்படி எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ண போறேன். மாசம் எப்படி சேமிக்கிறது, ஒர்க்கிங் உமனா இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃப் இல்ல தரசிகளா இருந்தாலும் சரி, நம்ம எப்படி எல்லாம் நம்ம பணத்தை சேமிக்கலாம்ன்றதான் ஷேர் பண்ண போறேன். நாலாவதா, நீங்க வந்து வேலைக்கு போகல அப்படின்றத ஃபீல் பண்றீங்க இல்லையா, அப்போ நம்ம ஃபீல் பண்ணவே அவசியமே கிடையாது. நம்ம சம்பாதிக்கிற மாதிரி தான் இதுவும் நமக்கு இருக்கும். வீட்டுல இருந்து எப்படி எல்லாம் நம்ம சம்பாதிக்கிற மாதிரி நம்ம சேமிக்கிறது அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ண போறேன். நம்ம வேலை இல்ல அப்படின்றத கவலைப்படாம நம்ம வீட்டுல இருந்து எப்படி எல்லாம் நம்ம பணத்தை சேமிக்கலாம் அப்படின்றதான் பாக்கணும். இப்ப நம்ம வீட்டுல இருந்து கூட நம்ம வீட்டை ஃபேமிலிய ரன் பண்ணி அவங்கள ஹெல்த்தியா வச்சுக்கிட்டு நம்மளும் அதன் மூலயமா எப்படி பணத்தை மிச்சப்படுத்தலாம் அப்படின்றதான். ஏன்னா நம்ம வீட்டுல இருக்கிறவங்கள பாத்துக்கிறதும் பெரிய விஷயம், ஃபேமிலியை மெயின்டைன் பண்றதும் பெரிய விஷயம். அதை நம்ம வந்து பேலன்ஸ் பண்றோம் அப்படின்னா அதுவே நமக்கு ஒரு பெரிய சாதனையா தான் இருக்கும். வீட்டுல இருந்து இத்தனை பேரை பாத்துக்கிட்டு ஹெல்த்தியா வச்சுக்கிட்டு ஃபேமிலியும் மெயின்டைன் பண்ணிட்டு அதுலயும் மிச்சப்படுத்துறோம் இல்லையா, நம்மளை விட பெரியவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நம்மளை நம்ம மோட்டிவேட் பண்ணாதான் நம்மளால இன்னும் நிறைய சேமிக்க முடியும். ஒரு 5,000 to 6,000 எப்படி எல்லாம் நம்ம சேமிக்கலாம். வேலைக்கு போகல, என்னால வீட்டுலதான் இருக்கேன் அப்படின்னா, நீங்க ஒரு பார்ட் டைம் வேலை கூட பண்ணல, ஆனா நான் எனக்கு கொடுக்குற சம்பளத்துல இருந்து நான் சேமிக்கிறேன் அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். இல்ல, நான் வீட்டுல இருந்தே ஒரு சில பார்ட் டைம் வேலையும் செய்யறேன், ஏன்னா என்னால முடியும், நான் ஒரு சின்ன பிசினஸ் ரன் பண்றேன் அப்படின்னாலும் அதுவும் ஒரு பெரிய விஷயம் நமக்கு. அதன் மூலியமாவும் நம்ம ஏர்ன் பண்றத பாத்துக்கணும். கொடுக்குற பணத்தை எப்படி எல்லாம் சேமிக்கலாம் அப்படின்றத பாக்கலாம். எப்படி சேமிக்கலாம் அனு பாக்குறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயங்கள். ஒரு மணி சேவிங் கோல் சேவிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். நம்ம எப்பயும் சொல்ற மாதிரி நம்ம சம்பளம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சம்பளத்துல இருந்து எவ்வளவு எடுத்து வைக்க வேண்டியதா வரும் அப்படின்னா, ஒரு 500 ரூபாய். அந்த 500 ரூபாய் நம்ம உண்டியல் சேமிப்பா பண்ண வேணாம், இல்ல வீட்டுல வந்து பர்ஸ்ல வைக்க வேணாம். அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆர்டி போட்டு வைக்கிறது தான் ஒரு பெஸ்டான ஆப்ஷன். உங்களுக்கு வந்து ஒரு 8,000 ரூபாய் சம்பளமா கூட இருக்கலாம், இல்ல அதுக்கும் மேல ஒரு 30,000 ரூபாய் சம்பளமா, இல்ல அதுக்கும் மேல சம்பளமா கூட இருக்கலாம். இந்த 500 ரூபாய் எதுக்காக அப்படின்னா, நம்மளோட எமர்ஜென்சி தேவைக்காக யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும். இதை வந்து நீங்க 1 வருஷமும் போட்டுக்கலாம், 5 வருஷமும் போட்டுக்கலாம். இதை வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன், 1 இயர் இன்வெஸ்ட்மெண்டா பண்றதுக்கு பதிலாக நான் 5 இயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்டா பண்றேன். ஏதோ ஒரு எமர்ஜென்சி வருது அப்படின்னா இந்த பணத்தை எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயமா தான் நான் இதை வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஆர்டி போட்டுட்டு இருக்கேன், 5 இயர்ஸ் ஆர்டியா போட்டுட்டு இருக்கேன். போஸ்ட் ஆபீஸ்ல இந்த 500 நம்ம சேமிச்சோம் அப்படின்னா 5 வருஷத்துல 30,000 ரூபாய் ஆகும், 30,000 ஆகும். இதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 5,496 ரூபீஸ். 30 மொத்தமா பாத்தீங்கன்னா, இந்த 5 வருஷம் முடிவில் நம்ம 500 ரூபாய் எடுத்து வைக்க போற தொகைக்கு 35,496 ரூபாய், 35,496 ரூபீஸ் நமக்கு தாராளமா ஒரு அமௌண்டா கிடைக்கும் போது நம்ம தேவைகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம அந்த பணத்தை வந்து வீட்லயே எடுத்து வைக்கிறோம் இல்லையா, எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்ட்டு, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம சேமிச்சோம் அப்படின்னா கூட நமக்கு ஒரு அமௌண்டா கிடைக்குது, பல்கான அமௌண்டா அப்படின்னா, நம்மளோட தேவைகளுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இந்த அமௌண்ட் கண்டிப்பா இருக்கும். அடுத்ததான் நம்ம பண்ற ஒரு முக்கியமான என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தி, வெள்ளியில இன்வெஸ்ட் பண்றது. நிறைய பேர் வந்து வெள்ளியில இன்வெஸ்ட் பண்ண மாட்டீங்க, ஆனா என்னை பொறுத்தவரையும் வெள்ளியில கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். வெள்ளியில எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணலாம், நம்மளோட ஓன் யூஸ்க்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்ல வேற யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ணும் அப்படின்னா, உங்க ரிலேட்டிவ் சைடு கிஃப்ட் பண்ணும் அப்படின்னு இருக்கீங்கன்னா, அந்த மாதிரி டைம்லயும் வெள்ளியில நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். வெள்ளியில வெள்ளியோட விலையும் ஏறிட்டு தான் போகுது, அந்த மாதிரி டைம்ல நீங்க வெள்ளிக்கும் ஒரு சீட்டு போட்டு வச்சுக்கலாம். பெருசா வந்து ஒரு 10,000 ரூபாய் அப்படின்னு கட்டணும்னு அவசியம் கிடையாது, ஒரு 500 ரூபாய் கூட நீங்க வெள்ளியில இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். 500 ரூபாய்க்கு வெள்ளியில ஒரு சில்வர் ஸ்கீம் மாதிரி போட்டுக்கோங்க, இது வந்து சில்வர் சிட் ஸ்கீம் மாதிரி போட்டுக்கோங்க. இது சேடு கடைகள்ல கூட நிறைய இருக்கு, நீங்க ஜிஎஸ்டி இல்லாம எடுக்கணும் அப்படின்னா சேடு கடைகள்ல கூட நீங்க போட்டுக்கலாம் சரிங்களா. அதுவும் உங்களுக்கு நம்பிக்கையான ஆளா தெரியும் அப்படின்னா போட்டுக்கோங்க. நிறைய பேர் ஏமாத்துற ஆளுங்க கூட இருப்பாங்க, அந்த மாதிரி டைம்ல நீங்க போட வேணாம். நம்ம கிஃப்ட் ஐட்டம்ஸ், இப்ப வந்து நம்ம சொந்தக்காரங்களுக்கு கிஃப்ட் தரணும் அப்படின்னா, சாமியில வெள்ளி போட்டோ வர மாதிரி கூட கிஃப்ட்ஸ் வந்து விற்குது இல்லையா, நம்மளோட சாமி பூஜை ரூமுக்காக நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இல்ல யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். இல்ல அப்படின்னா கிஃப்ட் பண்ணும், இன்னொரு விஷயம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஏற்கனவே ஷேர் பண்ணிருக்கேன். வெள்ளியில கிண்ணங் பசங்க குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாலாடை இந்த மாதிரி வெள்ளியில வைக்குது இல்லையா, அந்த மாதிரி வாங்கி கொடுக்கறது. அப்புறம் பூஜை
பூஜை ரூம்ல வைக்கிற மாதிரி சாமி பொருட்கள்லாம் வெளியில இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வாங்கி வைக்கிறது, கலசம் வெளியில வாங்கிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அந்த டைம்ல ஒரு பல்கான அமௌண்ட் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சிட்டு போட்டு எந்த ஒரு மேக்கிங் சார்ஜஸும் இல்லாம நம்ம வாங்கிக்கலாம். இல்ல அவங்களே ஒரு 500 ரூபாய்க்கு வெளியில வந்து சிட்டு போடுறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவா அந்த வருஷம் முடியும் போது எக்ஸ்ட்ராவா இதுல இருந்து ஒரு 1000 ரூபாய் அவங்க போடுவாங்க, இல்ல 500 ரூபாய் அவங்க எக்ஸ்ட்ராவா போடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க வெள்ளி பொருட்கள் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல யாருக்காச்சும் விசேஷ டைம்ல நம்ம கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வெள்ளி பொருட்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நம்ம வீட்டுக்கு தேவையான வெள்ளி பொருட்களையே இந்த மாதிரி ஸ்கீம் போட்டு நம்ம வாங்கிக்கலாம். இதுவும் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் தான். நம்ம வெள்ளியில நாங்க இதுவரை போட்டதே இல்லை அப்படின்னா நம்ம ஒரு 500 ரூபாய்க்காச்சும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி பாத்துக்கணும். அடுத்ததா மூணாவதா எமர்ஜென்சிக்கு ஒரு 500 ரூபாய் எடுத்து வைக்கிறது எதுக்காக அப்படின்னா, நம்ம வீட்டுல வந்து ஸ்கூல் படிக்கிற பசங்க இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு தேவை செலவு வரும், உங்க சம்பளம் வருது அப்படின்னா ஒரு 500 ரூபாவை கிட்ஸுக்காக எமர்ஜென்சி பர்பஸ்க்காக எடுத்து வைக்கலாம். இல்ல ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும், இந்த மாசம் அந்த செலவு இருக்கு அப்படின்னும் போது கூட இந்த அமௌண்ட் நமக்கு தேவைப்படும். இல்ல இந்த அமௌண்ட் வந்து ஒரு 3 மாசத்துக்கு நம்ம தொடவே இல்லை அப்படின்னா கூட நமக்கு ஒரு 1500 ரூபாய் ஆகும். அந்த 1500 ரூபாவை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த செலவு வந்து நமக்கு தேவைப்படும், ஏன்னா ஸ்கூல் பசங்க இருக்காங்க நம்ம வீட்டுல அப்படின்னும் போது அவங்களுக்கு ஏதோ ஒரு புக்ஸ் வாங்குறதோ இல்ல ஏதாச்சும் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ற மாதிரி இப்பெல்லாம் கிட்ஸுக்கே எல்கேஜி யூகேஜிக்கே தந்துடுறாங்க. அந்த மாதிரி டைம்ல நம்ம இந்த அமௌண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இந்த அமௌண்ட் தேவைப்படல அப்படின்னா இதை வந்து நம்ம சேவிங்ஸா மாத்தி வச்சுக்கலாம். இது வந்து வேலைக்கு போகல, வேலை இல்ல, பணம் எப்படி சேமிக்கிறது அப்படின்னு ஃபீல் பண்றதை விட்டுட்டு நமக்கு கொடுக்கற காசுல எப்படி எல்லாம் மிச்சப்படுத்தி சேமிக்கலாம் அப்படின்றத நம்ம பாத்துக்கணும். நம்ம நம்மளோட சம்பளம் அவங்க தராங்க, ஒரு 10 ரூபாய் உனக்கு வீட்டை மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கோ அப்படின்னும் போது நம்ம இப்படி எல்லாம் வந்து நம்ம சேவிங்ஸும் பண்ணிட்டு வீட்டையும் மெயின்டெயின்ஸ் பண்ற மாதிரி பாத்துக்கலாம். எப்பவுமே நம்மளோட சேவிங்ஸ்ல காம்ப்ரமைஸ் அப்படின்றது பண்ணவே கூடாது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட சேவிங்ஸும் வீட்டை ஹெல்த்தியா மேனேஜ் பண்ணிக்கிட்டு மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால நிறைய சேமிக்க முடியும். நாலாவதா நம்ம எப்படி சேமிக்கணும் அப்படின்னா, நம்ம 1500 ரூபாய், நான் எப்பவுமே 1500 ரூபாய் எடுத்து வச்சுப்பேன். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஸுக்கும் டிவி பில்லுக்கும் சேர்த்த மாதிரி 1500 ரூபாய் எடுத்து வச்சுப்பேன். ஏன்னா கேஸ்ன்றது நம்ம விலை சொல்ல முடியாது, ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு விலை அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் கேஸ் வந்து 850 ரூபாயிலையும் முடிஞ்சிடும், 30 ரூபாய் அவங்க எடுத்துட்டு வந்து போடுறதுக்கு நான் தர மாட்டேன். ஏன்னா அவங்க என்கிட்ட அமௌண்ட் வாங்கியிருக்காங்க, அதுக்கு பதிலாக இந்த 30 ரூபாய் அப்படின்றத கழிச்சிருவேன் அப்படின்னு ஏற்கனவே வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். அந்த 1000 ரூபாவை இன்னும் முடியலை, அதுக்காக நான் அந்த 30 ரூபாவை அப்படிதான் கழிச்சிட்டு இருக்கேன். அதனால 850 ரூபாய் நம்ம கேஸுக்காக எடுத்து வச்சிடணும். டிவி பில்லுக்காக, டிவிக்கு கனெக்ஷன் போடுவோம் இல்லையா, அது கேபிளுக்காக ஒரு 250 ரூபாய். ஆனால் என்னை பொறுத்தவரையும் நான் 200 ரூபாய் தான் கொடுப்பேன், 50 ரூபான்றது கிடையாது. 200 ரூபாய் டிவிக்காக ரீசார்ஜ் பண்ணிப்போம் அவ்வளோதான். இதுல இருந்து எனக்கு 1100 ரூபாய் தான் செலவாகும், மிச்சம் 400 ரூபாய் அப்படின்றது என்னோட சேவிங்ஸ்க்காக போயிடும். இப்ப ஸ்கூல் படிக்கிற பசங்க இருக்காங்க அப்படின்னா செலவு கண்டிப்பா இருக்கும் இல்லையா, இந்த 400 ரூபாய் அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இல்ல எப்பயாச்சும் வெளியே சாப்பிட்றோம், ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றோம், இல்ல வேற ஏதாச்சும் வாங்கி வெளியே வந்து பசங்க கூட போயிருக்கோம், ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த மாதிரி செலவு டைம்ல இதுல இருந்து எடுத்து இந்த 400 ரூபாயில இருந்து எடுத்து கூட நம்ம செலவு பண்ணிக்கலாம். எல்லா காசுமே சேமிக்கணும் அப்படின்றது கிடையாது இல்லையா. ஒரு சில அமௌண்ட் இந்த மாதிரி 1500 ரூபாய் நான் கேஸுக்கும் டிவி பில் கரண்ட் இதுக்கும் யூஸ் பண்றேன் அப்படின்னும் போது நீங்க இந்த அமௌண்ட்டை 400 ரூபாவை பசங்க கூட வெளியே போகும்போது டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு சிக்கன் சாண்ட்விச் சாப்பிட்றீங்க, ஒரு 60 ரூபாய் ஆகுது அப்படின்னும் போது கூட நீங்க இந்த அமௌண்ட்டை அதுல இருந்து எடுத்து கூட பசங்க கூட ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜாலியா இருக்கிற மாதிரி பாத்துக்கலாம். நான் வந்து இந்த மாசம் இந்த அமௌண்ட்ல இருந்து தான் எடுத்துட்டு போயிட்டு ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணேன். 400 ரூபாய் எனக்கு மிச்சம் ஆச்சு இல்லையா, அதுல இருந்து 100 ரூபாய் மட்டுமே செலவு பண்ணி வெளியே போயிட்டு சாப்பிட்டு வந்தோம். நானும் என் பையனும் ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு ட்ரெயின்ல ஏறி போயிட்டு அங்க ஒரு கடையில உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு வந்தோம். ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருந்துச்சு, வெளியே அவங்க அவுட்டிங் நாங்க ரெண்டு பேரும் வெளியே போயிட்டு வந்த மாதிரி ஹாப்பினஸும் இருந்துச்சு. அந்த மாதிரி நீங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு விஷயம் நம்ம பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சேவிங்ஸ்ல இருந்து ஒரு 3000 ரூபாய் மட்டுமே, உங்களால அதிகமா சேமிக்க முடியல அப்படின்னா ஒரு 3000 ரூபாய் மட்டுமே கோல்டு ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சேமிப்பா இருக்கும். ஒரு 11 மாசம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா போதும், கிராமா ஆட் ஆகுற மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப இருக்கிறதுக்கு நோ வேஸ்டேஜ் இல்லாம எடுத்துக்கோங்க, ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ற மாதிரி. ஒரு 1 இயர் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா போதும், நமக்கு எவ்வளவு கிராம் சேரும் அப்படின்னா
அஞ்சு கிராம் அப்படின்றது தாராளமா சேரும். கோல்டு ரேட் ஹையாவும் இருக்கலாம், இல்ல கோல்டு ரேட் குறைஞ்சும் இருக்கலாம். இப்போதைக்கு கோல்டு ரேட் வந்து குறைஞ்சிருக்கு. யாராச்சும் பணம் வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஏதோ ஒரு நகை எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா தாராளமா போய் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வருஷத்துக்கு 5 கிராம் அப்படின்றது ஈஸியா சேமிச்சிடலாம். 3000 ரூபாய் கோல்டு சீட்டு போட்டாலே போதும். கிராசரிக்கு ஒரு 1500 ரூபாய்ல இருந்து 2000 ரூபாய் எடுத்து வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, ஒரு 1500 ரூபாய் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா, பிளிப்கார்ட்ல நான் இப்ப ஆர்டர் போடுறேன் அப்படின்னா ஆயில பொறுத்தவரையும், இப்ப நான் வந்து எல்லாமே வீட வந்து தொடச்சிட்டு தான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஏன்னா வீட்டுல வந்து நிறைய பொருட்கள் இல்ல, அதுக்காக நான் என்ன பண்ணேன், இங்க வந்து 1500 ரூபாய் செலவாகல கிராசரிக்கு அப்படின்னும் போது நான் அதுல இருந்து அமௌண்ட் எடுத்துட்டு ஆயில் வாங்கி வச்சுட்டேன். அடுத்த மாசம் இப்ப நான் போய் வாங்கினேன் அப்படின்னா எனக்கு டபுள் ரேட்டா இருக்கும், ஒரு 4000 ரூபாய் செலவு பண்ற மாதிரி இருக்கும், ஒரு 3000 ரூபாய் செலவு பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னும் போது, நான் இந்த மாசமே கொஞ்சம் யோசிச்சு அவ்வளவு செலவாகலையே இங்க மளிகை பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 2000 ரூபாய்க்குள்ளதான் இங்க மளிகை பொருளுக்கு எழுதி வச்சிருந்தேன், 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு எழுதி வச்சிருந்தேன். அப்போ 1600 ரூபாயில முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது நான் வந்து நான் அடுத்த மாசம் செலவு பண்ண வேண்டிய ஆயிலுக்கு எல்லாத்துக்கும் பொறுத்தவரையும் இந்த மாசமே நான் ஆயிலுக்கு மட்டும் வாங்கி வச்சிட்டேன். 1 லிட்டர் வந்து நல்லெண்ணெய், 1 லிட்டர் வந்து கடலை எண்ணெய் வாங்கி வச்சிட்டேன். கடலை எண்ணெய் பாத்தீங்கன்னா 220 ரூபாய், நல்லெண்ணெய் பாத்தீங்கன்னா 350 ரூபாய் ஆச்சு. நல்லெண்ணெய் எப்பவுமே ரேட் அதிகம், அதனால நல்லெண்ணெய் வாங்கிக்கிட்டேன். நல்லெண்ணெய் பொறுத்தவரையும் எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ண மாட்டேன், லிமிட்டடா எதுக்கு வேணுமோ, சோ அப்பளி சாதம் பண்றதுக்கெல்லாம் தேவைப்படுமோ அதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுவேன். அது ரொம்ப நாளைக்கு வரும், ரொம்ப நாளைக்குன்றத விட ரொம்ப மாதங்கள் வரும். எனக்கு எக்ஸ்ட்ராவா வந்து மிஸ்டர் கோல்டு வாங்கி வச்சுக்கிறது, ரிஃபைண்ட் ஆயில் ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுப்பேன், ரேஷன்ல கொடுக்குற 1 லிட்டர் பாம் ஆயிலும் வாங்கி வச்சுப்பேன். இந்த மாதிரி ஆயிலோட செலவு வந்து இந்த மாசமே முடிச்சுட்டேன், அடுத்த மாசம் வந்து ரிஃபைண்ட் ஆயிலுக்கு மட்டும் போட்டுப்பேன். ரேஷன்ல இந்த மாசத்தையும் பாம் ஆயிலும் தரல, அதனால அடுத்த மாசம் தருவாங்க இல்லையா அதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதனால அடுத்த மாசம் என்ன செலவு வருமோ அப்படின்றத கூட நான் இந்த வட்டி வந்து கொஞ்சம் கம்மிப்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்காக ஆயில் வந்து வாங்கி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் என்ன பருப்பு இந்த மாதிரி பொருட்கள் வாங்கணும் அப்படின்னும் போது அதை மட்டும் நான் சூஸ் பண்ணிப்பேன். சாமான் தேய்க்கிறதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கொஞ்சம் இந்த மண் சட்டியெல்லாம் வாஷ் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா விறகடுப்புல மிஞ்சோம் இல்லையா நமக்கு சாம்பல்லாம், அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் அதுக்காக மண் சட்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். தேவையில்லாம எதுக்கு சோப்பெல்லாம் யூஸ் பண்றது அப்படின்றதுக்காக விறகடுப்புல செய்யறதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு பிளாஸ்டிக்ல ஃபுல்லா ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன், அதை வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் வெசல் வாஷிங்க்கும் நான் வந்து இந்த வாட்டி என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, சோப் வாங்கறதுக்கு பதிலா இந்த ஆரஞ்சு ஜூஸ்க்கு வந்து தோல் எல்லாம் வந்து உரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வெயில காய வச்சிருக்கேன். அது கூட கொஞ்சம் சோப் நட்டும் வாங்கி ரெண்டுத்தையும் அரைச்சி மிக்சியில வாஷ் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். சோப் வாங்க வேணாம் அப்படின்றதுக்காக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இப்படி மாத்திக்கலாம், கொஞ்சம் ஹெல்த்தியாவும் இருக்கும், சோப் வாங்கறதுக்கு ட்ரை பண்றத கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து சோப் வாங்கறத விட்டுற போறேன். அதுக்கு பதிலாக இதை வந்து ட்ரை பண்ண போறேன். இதன் ஆரஞ்சு பழத்தோட தோல் காய வச்சிருக்கேன், சோப் நட் கடையில வாங்கி ரெண்டுத்தையும் மிக்சியில அரைச்சி பவுடர் மாதிரி வச்சுக்கிட்டு அதை தண்ணியில மிக்ஸ் பண்ணி வெசல் வாஷிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். அதை நான் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்றேன். பாத்ரூம் ஐட்டம்ஸை பொறுத்தவரையும் நான் வந்து பிளிப்கார்ட்ல ஆர்டர் போட மாட்டேன். மோஸ்டா வந்து என் ஹஸ்பண்ட் வேலை பார்க்குற இதுல இருந்து அவங்களுக்கு வந்து வெல்லம் சோப்பு இதெல்லாம் கொடுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இதுல இருந்து லைசால் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் ரூம் ஸ்ப்ரேவும் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க, அதை வந்து அவங்க பேசிக்காக எடுத்துட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் கிளீனருக்கு வந்து நான் வந்து லைசால் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டேன். 100 ரூபீஸ் வந்து ஒரு ரோஸ் லிக்விட் மாதிரி இருக்கும், அது தான் வாங்குவேன், 100 ரூபீஸ். அதே மாதிரி துணி துவைக்கிறதுக்கு ஒயிட் கலர் துணியெல்லாம் துவைக்கிறதுக்கு அதே மாதிரி 100 ரூபீஸில் வந்து ஆலா வாங்கிப்பேன், அது பெருசு 1 லிட்டர் லிக்விட். இந்த மாதிரி வந்து நான் சூஸ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பூஜா ஐட்டம்ஸ்க்கு என்னென்ன தேவைப்படுது பூஜா ரூமுக்கு அப்படின்னா அதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வாங்கிப்பேன். ஒரு பஞ்சகாவிய விளக்கா இருந்தாலும் சரி, விஷயங்கள் வந்து நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுப்பேன். இந்த மாதமே பூஜா ஐட்டம்ஸ்லாம் வாங்கிடணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன். ஒரு மாதத்துலேயே ஒரு மாதத்துக்கு வாங்கி வச்சுப்பேன். ஒரு 4-5 மாதம் வர மாதிரி ஒரு விளக்கில் இருந்து எல்லாமே முன்னாடியே வந்து யோசிச்சு கொஞ்சம் ஒரு 3-4 மாசத்துக்கு வர மாதிரி பஞ்சகாவிய விளக்குல இருந்து அப்புறம் தீபம் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் யோசிச்சு முன்னாடியே வாங்கிப்பேன். ஸ்நாக்ஸ் சொன்ன மாதிரி மோஸ்டா வந்து வீட்டுல செஞ்சு தரது, அப்படி இல்லை அப்படின்னா முறுக்கு சோமஸ் வந்து நான் செய்வேன் இல்லையா விற்கிறதுக்காக, அதுவும் வந்து நான் வந்து எடுத்து வச்சிருவேன். பர்ஃபி பாத்தீங்கன்னா கடையில வாங்கி தரது.
கடையில் வாங்கி பேக்கெட் போட்டு வச்சுருப்போம் வீட்டில். இந்த மாதிரி தான் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் மோஸ்ட்டாக சாப்பிடுவோம். அப்படி இல்லை அப்படின்னா ஹெல்த்தி வெர்ஷனுக்காக நம்ம உப்புருண்டை செஞ்சு தரது இல்லை கொழுக்கட்டை செஞ்சு தரது இந்த மாதிரி வந்து ஒரு சில ஐட்டங்கள் இந்த மாதிரி தான் வீட்டில் இருக்கிற மாதிரியே பார்த்துப்பேன் ஸ்நாக்ஸை பொறுத்தவரையும். அதனால ஸ்நாக்ஸுக்கு அவ்வளோவா செலவாகாது. எங்கள் வீட்டில் பிஸ்கெட்டுக்கு தான் செலவாகும். அதுவும் வந்து இப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்க, அதனால ராகி பிஸ்கெட்லாம் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன் பையனுக்காக. பற்றியான டீட்டெயில் வீடியோ வந்து நெக்ஸ்ட் நான் ஷேர் பண்ணுறேன் ஒரு நாள். ஏன்னா இன்னும் அம்மா வீட்டில் இருந்து கிளம்பலை, அங்கே போனக்கப்புறம் நான் வாங்கிட்டக்கப்புறம் என்னென்ன வாங்கியிருக்கேன் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அடுத்ததாக பால் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய். எப்போவுமே வந்து நமக்கு பாலை பொறுத்தவரையும் ஒரு 800 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய்க்குள்ளேயே செலவாயிடும். மிச்ச அமௌண்ட் வந்து எனக்கு சேவிங்ஸாக தான் போகும் எப்போவுமே. ஏன்னா நம்ம வாங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே வந்தால் 20 ரூபாய் தான் மால்ட் பால், அங்கே பார்த்தீங்கன்னா ஆவின் பால் 23 ரூபான்னு வாங்குவோம். நம்ம என்ன செலவு பண்ணுறோமோ வந்து அந்த ஏரியாவுக்கு பொறுத்த அளவுக்கு நமக்கு மிச்சம் ஆகும். இப்போ வந்து நான் வந்து டீ வச்சு குடிக்க மாட்டேன், என் ஹஸ்பண்ட் இருந்தால் மட்டும்தான் டீ வச்சு கொடுப்பாங்க. மோஸ்ட்டாக வந்து என் பையனுக்கு பால் காசும்போது நானும் பாலே குடிச்சிருவேன். ஏன்னா டீ வைக்கிறதுக்கு ஒரு சோம்பேறித்தனை, நமக்கு ஒரு ஆளுக்கு எதுக்கு நம்ம டீ வச்சு குடிக்கணும் அப்படின்ற சோம்பேறித்தனத்தால் நானும் வந்து அவங்க கூடயே பால் வந்து குடிச்சிருவேன். அவங்க இருந்தால் மட்டுமே வந்து டீயும் பிஸ்கெட்டும் எங்களுக்கு ஓடும். அப்படி இல்லை அவங்க ஷிஃப்ட் போயிட்டாங்க அப்படின்னா அதுவும் கிடையாது, பால்லையும் குடிச்சு முடிச்சிருவோம், பிஸ்கெட் வந்து சாப்பிட மாட்டோம். ஏன்னா என் பையனுக்கு வந்து வெளியெல்லாம் பிஸ்கெட் வாங்கி தரது கிடையாது. அதனால நாங்கள் இருக்கும்போது மோஸ்ட்டாக பிஸ்கெட் இங்கே அம்மா வீட்டில் அப்படின்னும் போது அம்மா டீ வைக்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா காலையில் நம்ம டீ வச்சு குடிக்கணும்னா நமக்கு நம்ம வீட்டில் சோம்பேறித்தனம். அம்மா வந்து இழைச்சி கொடுக்குறாங்க காலையிலேயே டீ அப்படின்னு, மற்ற வேலையெல்லாம் கூட செய்வோம் சோம்பேறித்தனம் இல்லாமல், ஆனால் அந்த காலையில் டீ வச்சு குடிக்கிறது தான் பெரிய டாஸ்க்காக தெரியும் பெட்லேருந்து எந்திரிச்சு. இந்த மாதிரியும் நான் சேவ் பண்ணிப்பேன். ஃப்ரூட்ஸும் வெஜ்ஜுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1200 எடுத்து வச்சுப்பேன். ஃப்ரூட்ஸை பொறுத்தவரையும் நம்ம வந்து அதிகமாக இந்த வெயில் காலத்துக்கு எடுத்துக்கிறது நல்லது. வெஜிடபிள்ஸ் வந்து இங்கே இருந்தேன் அப்படின்னா செலவாகாது. எங்கள் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக ஒரு 800 செலவு பண்ணியிருப்பேன், இல்லை 700 செலவு பண்ணியிருப்பேன். மோஸ்ட்டாக நம்ம வீட்டில் விளைச்சி சாப்பிட்றது தான் பெஸ்ட்டு. ஃப்ரூட்ஸை பொறுத்தவரையும் நிறைய வாங்கி சாப்பிடுங்க வெயில் காலத்தில். குழந்தைங்களுக்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஃப்ரூட்ஸ் வாங்கி தர முடியுமோ வாங்கித்தாங்க. ஆனால் அந்த ஃப்ரூட்ஸை வீட்டில் வாங்கி வேஸ்ட் பண்ணாதீங்க, கீழேயும் கொட்டாதீங்க. நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஃப்ரூட்ஸ் மட்டும் வாங்கி ஃபுல்லாக காலி பண்ணிடுங்க சாப்பிட்டு. அதுக்கடுத்தது 9th பார்த்திங்கன்னா நான்வெஜ். நான்வெஜ்ஜை பொறுத்தவரையும் இந்த வெயிலுக்கு வந்து நம்ம அதிகமாக எடுத்திருக்க மாட்டோம், ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ எடுத்துக்க முடியுமோ அந்த 1000 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். 1000 ரூபாய்க்கு நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். நான் வந்து நான்வெஜ்ஜுக்கு இந்த அளவுக்கு தான் நான் நான்வெஜ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட வெஜ்ஜுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். காய்க்கு தான் என் பையனுக்கும் மோஸ்ட்டாக ஸ்கூல் போகிறான் அப்படின்னா கூட ஒரு காய் தான் சமைச்சு வந்து சாப்பாடில் மிக்ஸ் பண்ணி தந்துடுவேன். குழம்பு வைக்கலை அப்படின்னா கூட கண்டிப்பாக எங்கள் வீட்டில் வந்து காய் கண்டிப்பாக இருக்கும், டெய்லி ஒரு காய் இருக்கும். அதை வந்து சாப்பாடாக மிக்ஸ் பண்ணி கூட அவருக்கு ஸ்கூலுக்காக கொடுத்துருவேன். 10வதா ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு 5 மாதம் மட்டும் நீங்கள் இந்த பணத்தை சேமிச்சிங்க, 5, 6, 7 மாதம் பணத்தை சேமிச்சிங்க அப்படின்னா ஒரு 5000 ரூபாய் கிடைக்கும். அந்த 5000 ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஒரு 3 மூட்டை அரிசி வாங்கி போட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு ஒரு 6 மாதம் வரையும் நம்ம வீட்டில் வந்து அரிசி வாங்க தேவையே கிடையாது. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் அமௌண்ட்டை வந்து சேமித்து ஒரு 3 மூட்டை மட்டும் வாங்கி போட்டிங்க. நான் வந்து இந்த மாதிரி வாங்கி போட்டேன், 3 மூட்டை வாங்கி போட்டேன். ஒரு மூட்டை பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு கொடுத்த அமிச்சிட்டா மிச்சம் 2 மூட்டை நான் வச்சுருக்கேன். நாகா பிராண்டில் தான் யூஸ் பண்ணேன். 5000 கொடுத்து அரிசி மண்டியில் வாங்கிக்கிட்டோம் நாங்கள். இதனால நம்ம கொஞ்சம் பணமும் மிச்சமாகும். இப்போ 5000 ரூபாய் கொடுத்து 3 மூட்டை வாங்குறோம் அப்படின்னும் போது அவங்க கொஞ்சம் நமக்கு அமௌண்ட் வந்து கம்மி பண்ணி தருவாங்க. 4800 ரூபாய்க்கெல்லாம் தந்துருவாங்க. 4700 ரூபாய்க்கெல்லாம் நம்ம எவ்வளோ குறைச்சி பேசுகிறோமோ அரிசி மண்டியில் குறைச்சி தருவாங்க. இதுவே நீங்கள் மாதம் மாதம் வந்து ஒரு கடையில் போயிட்டு, ஹோல்சேல் கடையிலையாக இருந்தாலும் சரி, இப்போ நம்ம போயிட்டு ஒரு அரிசி மூட்டை மாதம் மாதம் ஒரு மூட்டை வாங்குறோம், 2 மாதத்துக்கு 1 மூட்டை வாங்குறோம் அப்படின்னா அவங்க சொல்கிற 1700 ரூபாய் 1650 ரூபாய்க்கு தான் வாங்குவோம் இல்லையா. குறைக்க முடியாது, அங்கே பேச முடியாது. நம்மளால் ஓரளவுக்கு ஒரு 50 ரூபாய் மேலே குறைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் அரிசி மண்டியில் போயிட்டு ஒரு 3 மூட்டை வாங்கி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அரிசி மூட்டை வாங்க வேண்டிய அவசியமும் இருக்காது. நான் வந்து இதை ஃபாலோ பண்ணுறேன், நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் கூட நம்ம சேவிங்ஸை பண்ணோம் அப்படின்னா நம்மளால கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு 5000 ரூபாயிலேருந்து 6000 ரூபாய் மிச்சப்படுத்த முடியும். ஒரு கோல்டு சிட்டு போடுறீங்க, இல்லை நம்மளோட ப்ரொவிஷன்ஸ்
க்ரோசரி வாங்குறீங்க அப்படின்னும் போது கூட அதுல இருந்து ஒரு சில 500 ரூபாய் 200 ரூபாய் மிச்சம் ஆகுற அமௌண்ட் கூட இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நீங்க சேமிக்கலாம். ஒரு பால் வாங்குறீங்க, ஒரு 100 ரூபாய் ஒரு 200 ரூபாய் மிச்சம் ஆனா கூட அது உங்களுக்கு சேமிப்பா அமையும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள். அப்புறம் அரிசி மூட்டை வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது, ஒரு 6 மாசம் வரையும். அப்போ நீங்க அந்த பணத்தை எல்லாம் கூட உங்க சேமிப்பா எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க வந்து எதுலயாச்சும் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி பாத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம சேமிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா உங்களால மாசம் 5,000 ரூபாய் இந்த 6,000 ரூபாய் தாராளமா சேமிக்க முடியும். பார்ட் டைமா வீட்டில் இருந்தே உங்களால என்ன வேலை பார்க்க முடியுமோ அதையும் கொஞ்சம் பாருங்க. நம்மளால வந்து இந்த ஒரு வேலை தான் என்னால பார்க்க முடியும் அப்படின்னு கிடையாது. உங்க சீசனுக்கு ஏற்ற மாதிரி இப்ப கூழ் வந்து நல்லா சேல்ஸ் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்ல முறுக்கு வைக்கிற மாதிரி, சமோசா சோமாஸ் பண்ற மாதிரி சமோசா வந்து நிறைய வாங்குவாங்க. அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வேலைகள் வந்து நீங்க வீட்டில இருந்து என்ன செஞ்சு விற்கலாம். ஏன்னா நீங்க வீட்டில இருந்து பண்றீங்க அப்படின்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம். வீட்டுக்கு வெளியே ஒரு சின்னதா ஒரு டேபிள் போட்டு கூட அதுக்கு மேல நீங்க செஞ்சு வச்சு ஒரு போர்டு வச்சிட்டீங்கன்னா கூட போதும். ஒரு போர்டு அப்படின்னா அதுக்கும் செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு ஸ்லேட் இருக்கு இல்லையா, சாக் பீஸ்ல எழுதி கூட நீங்க மாட்டிட்டா போதும். உங்களுக்கு தாராளமா ஒரு நாளைக்கு இவ்வளவு அப்படின்றது சேல்ஸ் ஆகும். நல்ல வியாபாரமும் நடக்கும். சின்ன சின்ன வேலைகள், நம்ம இந்த வேலை பண்ணா இவங்க என்ன நினைப்பாங்களோ, இல்ல அவங்க என்ன சொல்லுவாங்களோ, இவங்க நம்மள ஒரு மாதிரி பேசுறாங்களே அப்படின்னு நீங்க நினைக்காம எந்த வேலையா இருந்தாலும் சரி, உங்களுக்கு உங்க வீட்டுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களா தாராளமா நீங்க செய்யலாம். அது வந்து நம்ம நேர்மையா நடந்துக்கிறோமா அப்படின்றதுதான் முக்கியம். நீங்க யாரையும் ஏமாத்தாம கொள்ள அடிக்காம நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னா அது உங்களோட உழைப்புல நீங்க சாப்பிடுறீங்க. அதனால அவங்க நம்ம சொந்தக்காரங்க இப்படி பேசுறாங்களே அப்படின்னு நினைக்காம உங்களுக்கு என்னென்ன வேலை தெரியுமோ அதை வீட்டுல இருந்து செஞ்சு நீங்க ஏர்ன் பண்ணுங்க. தாராளமா அது வந்து உங்களுக்கு பலன் தான் அளிக்கும். நம்ம எப்பவுமே யாரையும் ஏமாத்தாம சம்பாதிக்கிறதே பெரிய விஷயம் தானே. அதனால நீங்க எப்படி ஏர்ன் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நிறைய பார்ட் டைம் ஜாப் பத்தியும் போட்டிருக்கேன். வீட்டுல இருந்து எப்படி எல்லாம் நம்ம வந்து என்னென்ன வேலைகள் செஞ்சு சம்பாதிக்கலாம் அப்படின்றதையும் போட்டிருக்கேன். ஒரு மாவரைக்கிற மிஷின் கூட நீங்க வீட்டுல வாங்கி வச்சுட்டு மாவரைச்சு தரது, இல்ல மாவு பாக்கெட் எல்லாம் பேக் பண்ணி எல்லா கடையிலயும் போடுற மாதிரி சேல்ஸ் பண்ற மாதிரி பாத்துக்கிட்டு, இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கு வீட்டுல இருந்து செய்யற மாதிரி. அந்த மாதிரி வேலைகளும் நீங்க ட்ரை பண்ணி பாக்குறீங்க. தாராளமா உங்களுக்கு நிறைய லாபம் தான் கிடைக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டுல இருந்து இல்ல தரிசையா இருக்கீங்க, நான் எந்த வேலைக்கும் போல, என் கையில பண்ண நிக்க மாட்டேன்னு நினைச்சீங்கன்னா ஒரு அரிசி மாவரைக்கிற மிஷினாச்சு வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மாவு பாக்கெட்டை பேக் பண்ணி உங்க ஊர்ல என்னென்ன கடை இருக்கோ அந்த கடையில நீங்க மாவு பவுடர் அப்படின்னு சொல்லி ஒரு 2 ரூபாய் கம்மியா போட்டீங்க அப்படின்னா, இப்பெல்லாம் ஒரு சின்ன மாவு பாக்கெட்டே 15 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 22 ரூபாயிலிருந்து 30 ரூபாய் வரையும் விற்கிறாங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு என்ன உங்களுக்கு தெரியுமோ அந்த வேலை நீங்க பார்த்து தாராளமா சம்பாரிச்சு நம்ம என்ன வேலை செய்ய முடியுமோ செய்யலாம். இந்த வீடியோல உங்களுக்கு ஓரளவுக்கு என்னென்ன செய்யணும், நம்ம எப்படி எல்லாம் ஏர்ன் பண்ணணும், இல்ல எப்படி எல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.